வணக்கம், வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரத்தம் உறைதல் அதுக்கான ஒரு தீர்வு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு சகோதரி கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக நான் போடுறேன். இந்த பதிவை பார்க்குற எல்லாத்துக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெரும்பாலும் ரத்தம் உறைதல் ஏற்பட்டது அப்படின்னா ஆரம்பத்திலே நீங்கள் அதை சரி பண்ணிடுங்க. அதை நீங்கள் ரொம்ப தாமதப்படுத்துனீங்க அப்படின்னா உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம். அதனால் ஆரம்ப நிலையில் அதை சரி பண்ணுறது ரொம்பவே நல்லது. இரத்த நாளங்களில் ரத்தம் திடீரென சிறு சிறு கட்டிகளாக உறைஞ்சிரும். இந்த இரத்த கட்டிகள் நுரையீரலுக்கோ அல்லது மூளைக்கோ போயிடுச்சு அப்படின்னா உயிரிழப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த நோயை நம்ம டீப் வெயின் த்ரோம்போசிஸ் அப்படின்னு சொல்லுதோம். இந்த இரத்தம் உறைதல் எந்த இரத்த குழாயிலும் ஏற்படலாம். இதுக்காக நீங்கள் பயப்படணும் அப்படிங்கிறது இல்லை, ஆரம்ப நிலையிலே சரி பண்ணிடலாம். முக்கியமாக இந்த மாதிரி ரத்தம் உறைதல் நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு லேசான தசை பிடிப்பு இருக்கும், காலில் வலி ஏற்படும், வீக்கம் போன்ற அறிகுறிகள் தோன்றலாம். அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக மருத்துவமனையில் தங்கியிருக்கக்கூடிய நோயாளிகளை இந்த ரத்தம் உறைதல் நோய் அதிக அளவு பாதிக்கு. அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி விமானங்களில் பயணம் செய்வோரும் இந்த மாதிரியான நோய் தாக்குதலுக்கு உள்ளாகலாம். இதே மாதிரி நீண்ட தூரம் நீங்கள் அடிக்கடி பயணம் மேற்கொள்ள வேண்டியது இருந்தது அப்படின்னா, உதாரணத்துக்கு விமானத்தில் நீங்கள் அடிக்கடி பயணம் பண்ண வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்பப்போ எழுந்து நீங்கள் நடக்கலாம், தண்ணீர் நீங்கள் அதிகமாக குடிக்கலாம், உங்களுடைய கைகளை ரொம்ப விரைப்பாக வச்சுருக்காமல் அப்பப்போ நீங்கள் அசைச்சிக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வரலாம். இந்த இரத்தம் உறைதல் நோயானது வெளியில் தெரியப்படாத மெல்ல மெல்ல கொல்லக்கூடிய ஒரு நோய் அப்படின்னு நம்ம சொல்லணும். இந்த மாதிரி இரத்தம் உறைதல் ஏற்பட்டது அப்படின்னா பக்கவாதம் ஏற்படலாம், மாரடைப்பு போன்ற எண்ணுவது ஏற்படலாம். இந்த மாதிரி ஏற்படுவதற்கு இன்னும் ஒரு சில காரணங்கள் நம்ம சொல்லலாம். இரத்த சோகை இருந்ததுனாலோ, இருதய பிரச்சனைகள், கொழுப்பு, உள்ள ஏதாவது காயங்கள் இருக்குது, அதிக இரத்த அழுத்தம், கல்லீரல் நோய்கள், உடல் பருமன் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா கூட இந்த மாதிரியான இரத்தம் உறைதல் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, இப்போ அதுக்கு நம்ம என்ன சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்ப்போம். இதுக்கு நம்ம முதல்ல பார்க்க போகிறது இந்த ஆளி விதைகள். இந்த மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள் அப்புறமா டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ஆளி விதைகளில் நிறைய தாதுக்கள், அது மட்டும் இல்லாமல் ஒமேகா 6 கொழுப்பு அமிலங்கள் இருக்கிறதுனால இரத்தக்கட்டு ஏற்படுவதை தடுப்பதற்கு இது ஒரு மிகச்சிறந்த ஒரு உணவாக இருக்குது. இந்த மாதிரி ஆளி விதை ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு 50 கிராம் அளவுக்கு வரும். இதை நீங்கள் வெறுமனா பாத்திரத்தில் போட்டு நீங்கள் வருங்க, உங்களுக்கு நல்லா வெடிச்சு வரும். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த வறுத்த ஆளி விதைகளை சாப்பிடலாம். அப்படி உங்களுக்கு சாப்பிட பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஏதாவது சாலட் செஞ்சு சாப்பிடுவீங்க, அந்த மாதிரி சாலட்டில் கூட இதை நீங்கள் வறுத்து போட்டு நீங்கள் சாப்பிடலாம். தினசரி இந்த மாதிரி பின்பற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்லவே சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும். இரத்த ஓட்டத்தை உங்களுக்கு அதிகரிக்கும். அந்தளவுக்கு மிகுந்த நன்மையை தரக்கூடியதான் நமக்கு இந்த ஆளி விதை. ஆனால் நீங்கள் இதை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கக்கூடாது, அளவாக தான் நீங்கள் எடுத்துக்கணும். தினசரி எடுக்க விரும்பலை அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். குறைந்தது ஒரு நாளைக்கு 25 கிராம்லேருந்து ஒரு 50 கிராம் வரைக்கும் தான் நீங்கள் எடுத்துக்கணும். அதுக்கு அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. அடுத்து என்னன்னு சொல்லி பார்ப்போம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த சியா விதைகள். இதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இதில் நிறையவே அமினோ அமிலங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது. இந்த ரெண்டுமே உடலில் அந்த இரத்தக்கட்டு ஏற்படாமல் காக்கிறதுக்கு ரொம்பவே அவசியமான ஒன்று. இந்த சியா விதைகளை தினமும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும். இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு 4 கிராம்லேருந்து 5 கிராம் அளவுக்கு வரும். அதை நீங்கள் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணீரில் நீங்கள் போட்டு ஊற போட்டுருங்க. முந்தின நாள் நைட்டு நீங்கள் தூங்கும்போது போட்டுட்டு காலையில் நீங்கள் எழுந்ததும் குடிக்கலாம். இந்த மாதிரி தினமும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும். இரத்தக்கட்டு ஏற்பட்டவங்க தான் இதை குடிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அந்த மாதிரி இரத்தக்கட்டு ஏற்படாமல் தடுக்கிறதற்கும் இது ஒரு மிகச்சிறந்த தீர்வாக இருக்கும். அதனால் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த வெங்காயம். இந்த சின்ன வெங்காயத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. இது இயற்கையாகவே அந்த இரத்தத்தை மெலிவூட்டக்கூடிய வேலையை செய்யக்கூடியது இந்த வெங்காயம். முக்கியமாக இருதய கோளாறு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வெங்காயம் சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக நீங்கள் இந்த வெங்காயத்தை தினசரி உணவில் எடுத்துக்கோங்க. அதிலும் நீங்கள் பச்சையாக சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே உங்களுக்கு நல்லது.
ஒரு நாளைக்கு நீங்கள் 3 வேளை சாப்பிட்டீங்க அப்படின்னா, அந்த 3 வேளை உணவுடனும் சேர்த்து இந்த வெங்காயத்தை பச்சையாக சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா இதயத்திற்கு ரொம்பவே நல்லது. முக்கியமாக அந்த தமனிகளை விரிவுபடுத்தி இரத்த ஓட்டத்தை சீராக நடைபெற வைப்பதற்கு இந்த சின்ன வெங்காயம் மிகப்பெரிய பங்கு வகிக்கு. அதனால் இந்த சின்ன வெங்காயத்தை நீங்கள் சாப்பிட்டு வாங்க. அடுத்ததான் என்னன்னு சொல்லி பார்ப்போம். அடுத்ததான் நம்ம இந்த கற்பூரவள்ளி, இதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓமவள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கற்பூரவள்ளி, இதுவும் நிறைய நன்மைகளை தரக்கூடியது. கண்டிப்பாக குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய அந்த சளி இருமல் அந்த தொந்தரவுலேருந்து நீக்கிறதுக்கும் ஒரு மிகச்சிறந்த தீர்வாக நமக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு மென்மையாக்கும் அதுக்கப்புறமா குணப்படுத்தக்கூடிய தன்மையை கொண்டது. அதாவது அந்த இரத்தம் உறைதலை தடுக்கக்கூடிய தன்மை இந்த கற்பூரவள்ளிக்கு இருக்குது. இதில் நிறையவே ஆன்டி ஆக்சிடெண்ட் இருக்கிறது. அதனால் அந்த தட்டணு திரட்டலை குறைக்கிறதற்கு ஒரு மிகச்சிறந்த காரணியாக நமக்கு அமையக்கூடியது தான் இந்த ஓமவள்ளின்னு சொல்லக்கூடிய இந்த கற்பூரவள்ளி. அதனால் இதை நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம். இதை நீங்கள் தினமும் ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி ஒரு இலை பறித்து நல்லா தண்ணீரில் கழுவிட்டு இந்த சைஸ் இருக்கிற ஒரு இலையை மட்டும் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும், சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லை ஏதாவது நீங்கள் சாலட் செஞ்சு சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த சாலட்டில் கூட இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன துண்டுகளாக நீங்கள் கட் பண்ணி போட்டு சேர்த்துக்கலாம். ஒரு இலை அப்படி இல்லைனா 2 இலைகள் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அடுத்ததான் என்னன்னு சொல்லி பார்ப்போம். உங்களுக்கு இன்னும் இதே மாதிரி உடல்நலம் சார்ந்த வீடியோக்கள் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இன்னும் என்னோடய சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதெல்லாம் போயும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்ததான் என்னன்னு சொல்லி நம்ம இப்போ பார்ப்போம். பொதுவாக உங்களுக்கு இந்த மாதிரி ரத்தம் உறைவதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு அந்த காரணத்தை நீங்கள் சரி பண்ணுங்கள். அதுக்கு பிறகு நீங்கள் இந்த மாதிரியான மருத்துவ முறைகளை மேற்கொள்வது ரொம்பவே நல்லது. ஒரு சிலருக்கு ஏதாவது உள்காயங்கள் இருக்கலாம், அது மூலமாக உங்களுக்கு ரத்த முறைவு ஏற்பட்டது அப்படின்னா அந்த உள்காயத்தை சரி பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா இந்த மருந்து நீங்கள் எடுங்க. அடுத்து என்னன்னு சொல்லி பார்ப்போம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இந்த லவங்கப்பட்டை. இதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். பாரம்பரிய மருத்துவத்தில் இந்த லவங்கப்பட்டைக்கு ஒரு நிறையவே முக்கியத்துவம் கொடுப்பாங்க. மிகச்சிறந்த நன்மைகளை நமக்கு தரக்கூடியது. உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை கரைத்து வெளியேற்றுவதற்கு ஒரு மிகச்சிறந்த தீர்வாக நமக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இரத்தம் உறைதலை தடுத்து இரத்த ஓட்டம் சீராக செயல்படுவதற்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு மருந்து அப்படின்னு நம்ம சொல்லணும். இந்த லவங்கப்பட்டையை நீங்கள் தினமும் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் பயன்படுத்துங்க. இந்த மாதிரி 1-2 இன்ச் அளவுக்கு லவங்கப்பட்டையை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு 200 ml தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க வைங்க. அதுக்கு பிற்பாடு நீங்கள் இனிப்புக்காக பனை வெல்லம் அப்படி இல்லைன்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை ரெண்டில் ஏதாவது ஒன்று சேர்த்து நீங்கள் குடிக்கலாம். காஃபி டீ குடிக்கிறதுக்கு பதிலாக இதை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ரத்தம் உறைதல் ஏற்படாமல் உங்களுக்கு நீங்கள் தடுக்கவும் செய்யலாம். அதே மாதிரி ரத்தம் உறைஞ்சிது அப்படின்னாலும் அந்த இரத்த ஓட்டம் சீராக செல்வதற்கும் கண்டிப்பாக இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அடுத்ததான் என்னன்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். உங்களுக்கு வந்து இதயத்தில் இந்த மாதிரி இரத்தம் உறைதல் இருந்தது அப்படின்னா ஒரு சில அறிகுறிகள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதிகப்படியான வியர்வை ஏற்படும், உடம்போட மேல்பகுதியில் ஏதோ ஒரு அசௌகரியமாக இருக்கிற மாதிரி இருக்கும், மூச்சு திணறல் ஏற்படும், ரொம்ப பாரமாக இருக்கிற மாதிரி உணர்வோம், நெஞ்சு வலி நமக்கு ஏற்படுற மாதிரி இருக்கும். அதுக்காக இந்த மாதிரியெல்லாம் அறிகுறிகள் இருக்கிறதுனால நம்மளாம் முடிவு பண்ண முடியாது இரத்தம் உறைதல் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இரத்தம் உறைதலாக இருக்கலாம் அப்படின்னு வேணால் நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு மூளை பகுதியில் ஒரு உள்ள இரத்தம் உறைதல் இருந்தது அப்படின்னா கடுமையான தலைவலி ஏற்படும், தலை சுற்றல் ஏற்படலாம், கண் பார்வை சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும், நம்ம பேசுறதில் ஏதாவது சிரமம் ஏற்படும், ஏதாவது பிரச்சனை ஏற்படும். கை அப்படி இல்லைன்னா காலில் உங்களுக்கு அந்த மாதிரி இரத்தம் உறைதல் இருந்தது அப்படின்னா ஏதோ சூடாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். கால் பகுதியில் மட்டும் ரொம்ப சூடாக ஒரு பர்டிகுலர் பிளேஸில் மட்டும் ரொம்ப சூடாக இருக்கிற மாதிரி தெரியும், சுழுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும், அதிகமாக வலி ஏற்படும், வீக்கம் ஏற்படும். இந்த மாதிரி இருந்ததுன்னா ஒருவேளை இரத்தம் உறைதலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததான் நம்ம இந்த இஞ்சி, இதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இஞ்சியில் அசிட்டைல் சாலிசிலிக் அமிலம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிவ் காம்பவுண்டும் இருக்குது. இது என்ன செய்யுது அப்படின்னா அந்த இரத்த கட்டை நீக்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த தீர்வாக நமக்கு அமையும். பொதுவாகவே நமக்கு தெரியும் இந்த இஞ்சி வந்து அந்த கெட்ட கொழுப்பை கரைத்து வெளியேற்றுவதற்கு ஒரு மிகச்சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருக்கும்.
இந்த இஞ்சியை நீங்கள் டீ மாதிரி போட்டு குடிக்கலாம். அப்படி இல்லைனா இஞ்சியை மட்டும் அரைச்சி பிழிஞ்சு சாறு எடுத்து நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். இந்த மாதிரி நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கூட ரொம்பவே உங்களுக்கு நல்லது. இயற்கை மருந்து என்னதான் நமக்கு நிறைய பயன்களை கொடுத்ததும் அப்படின்னாலும் இந்த ரத்தம் உறைதலுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை மருத்துவரை ஆலோசிக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா எந்த காரணத்தினால உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் சொல்லியிருக்கிற மெத்தட் நீங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோ கூட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.